இந்தியா மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையேயான கிரிக்கெட் தொடர் தற்போதுதான் இந்தியாவில் நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த தொடரை பொறுத்தளவுக்கு டி டுவெண்டி போட்டிகளை ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணி மூணு மேட்ச்லயுமே வின் பண்ணி டி டுவெண்டி சீரீஸை கைப்பற்றிருந்தாங்க. அடுத்ததா டெஸ்ட் தொடர் தொடங்குச்சு. அந்த டெஸ்ட் தொடர்ல முதல் போட்டியில விராட் கோலிக்கு ஓய்வு கொடுக்கப்பட்டு ரஹானாவை கேப்டனாக போட்டிருந்தாங்க. அந்த போட்டி யாருக்குமே வெற்றி தோல்வி இல்லாம டிராவில முடிஞ்சது. அதை தொடர்ந்துதான் இரண்டாவது டெஸ்ட் போட்டி நேத்து முடிவுக்கு வந்தது. இந்த போட்டியில விராட் கோலி தலைமையிலான இந்திய அணி வெற்றி வாகை சூடியிருக்காங்க. இப்ப இந்திய அணிக்கு கோச்சரா இருக்கவர் ராகுல் டிராவிட். ராகுல் டிராவிட் கூட இணைஞ்சு முதல் போட்டியில விராட் கோலி பகிர்ந்துக்கிறோம். தெரியுது. ராகுல் டிராவிட் விராட் கோலி கூட்டணி எப்படி இருக்கு அப்படிங்கறத பத்தி நீங்க மறக்காம உங்களோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க.